சேவிங் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கு உள்ள வித்தியாசம். ஆக நீங்க ஒரு கடும் உழைப்பாளி, ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறீங்க, வசதியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு திருப்தியா இருக்கீங்க. மாசா மாசம் வருமானத்தோட 20% உங்களால சேவ் பண்ண முடியுது. சேவிங்ஸ் பெருமையான விஷயம். இப்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்யுங்க, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்க சேவிங்ஸ் திறக்கிறீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க எதிர்பார்த்ததை விட உங்க பொலிகை விட கம்மி. என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியாம திகைப்பு. உங்களை போல உழைப்பு, அதே அளவு சம்பளம், அதே அளவு சேவிங்ஸ். ஆனா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல இவ்வளவு வித்தியாசம் ஏன்? காரணம், நீங்க உங்க பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அவர் தன் பணத்தை இன்வெஸ்ட் செய்துக்கிட்டு இருந்தார். சரி, சேவிங்ஸ்னா என்ன? ஒரு நபரோட மாதாந்திர வருமானத்துல இருந்து செலவை கழிக்கிறது. பலவிதமான செலவுகள் இருக்கு. உணவு செலவு, சினிமா இல்ல மால் செலவு, குழந்தைங்க பள்ளிக்கூட செலவு, வீடு இல்ல கார் இஎம்ஐ செலவு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா செலவுக்கு அப்புறமும் இருக்கிற மிச்சம் தான் சர்ப்ளஸ். அப்ப இன்வெஸ்டிங்னா என்ன? சேவிங்ஸ்ங்கிறது செலவுக்கு மேற்பட்ட ஒரு வருமானம். இன்வெஸ்டிங்ங்கிறதோ பணத்தை வளர வைக்கிற ஒரு வழிமுறை. குழப்பமா இருக்கா? இது எப்படி செயல்படுறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். உங்ககிட்ட 100 மாங்காய் விதைகள் இருக்கிறதா வச்சுப்போம். இது உங்க சேவிங்ஸ். இந்த விதைகளை பெட்டியில வச்சு நிம்மதியா இருக்கலாம். ஆனா அது மடத்தணும் இல்லையா? இதுக்கு பதிலா நீங்க இதை புத்திசாலித்தனமா இந்த விதைகளை நடலாம். நீங்க சரியா பிளான் பண்ணி மொத்த காரியத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா பழங்களை தரக்கூடிய மாந்தோப்பை நீங்க பெறலாம். ஆக விதைகளை அப்படியே விட்டு வைக்காம அதை செடிகள் முழு மரவா வளர்றதுல பயன்படுத்தலாம். இந்த முழு செயல்முறையை இன்வெஸ்டிங்னு வச்சுப்போம். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. சேவிங்ஸ்ங்கிறது மூலப்பொருள், இன்வெஸ்டிங்ங்கிறது உற்பத்தி பொருளை பெறுவதற்காக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. ஆக ஒரு நபர் சேவிங்ஸை சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். சரி, இப்போ அடுத்த கட்டம்னா என்ன? சேவிங்ஸை ஏன் அங்கே எடுத்துக்கிட்டு போகணும்? 10 வருஷத்தில் உங்கள் பிரியமான மகளை டாக்டராக்க ஆசைப்படுறீங்க. இன்னித்து விலைவாசியில் அவள் படிப்புக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். கணக்கிட்டு பார்த்தா வருஷம் 5 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் மூலம் 50 லட்சம் ரூபாய் பணம் உங்ககிட்ட 10 வருஷத்துல சேரும். சந்தேகமே இல்ல. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அது போதுமான அளவா? இல்ல, இந்த விளையாட்டை கெடுக்கிறது எது? இன்ஃபிளேஷன். சராசரி 6% இன்ஃபிளேஷன் ரேட்ல 10 வருஷ காலத்துல அந்த படிப்புக்கு 89 லட்சத்துக்கு மேல செலவாகும். திடீர்னு இந்த நிலையில உங்க வருஷாந்திர சேவிங்ஸ் சுமார் 9 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்தணும். இல்ல, உங்க அளவான சேவிங்ஸ விவேகமா தொடர்ந்து வருஷா வருஷம் தக்க வகையில இன்வெஸ்ட் செய்யணும். அப்பதான் 10 வருஷத்துல தேவைப்படுற அளவை பெற முடியும். இது உண்மை. இன்வெஸ்டிங் மூலம் உங்க சேவிங்ஸ உறுதியான திசையில ஒரு செயல் நோக்கத்தோடு செலுத்தி உங்க மக மெடிக்கல் படிப்புக்காக பணத்தை ஒதுக்கி வைக்க முடியும். சேவிங்ஸ இன்வெஸ்ட்மெண்டா மாத்த முக்கியமா நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம் டிசிப்ளின். அது முழு மனசோட செய்ய வேண்டிய விஷயம். சேவிங்ஸ் மற்றும் இன்வெஸ்டிங்க ஒழுங்கா முறையா நீண்ட காலத்துக்கு செய்யணும். பணச்செலவு விஷயத்துல ரொம்பவே நியாயமா இருக்கணும். சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்டா மாத்திரப்ப குறிக்கோள் கண் முன்னாடி இருக்கணும், கால அளவு தெளிவா இருக்கணும். சேவிங்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. சேவிங்ஸ் வருங்கால குறிக்கோளை பிளான் செய்ய உதவுது. நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த குறிக்கோள்களை நிறைவேற்ற உதவுது. உங்க அருமையான சேவிங்ஸ புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணலன்னா முறையான உங்க சேவிங்ஸ் பயனில்லாம போயிடும். கடைசி முறையா பாப்போம். உங்க செலவை கட்டுப்படுத்தணும், அப்பதான் உங்களால சேமிக்க முடியும். நிரந்தரமா நீண்ட காலத்துக்கு சேவ் செய்யுங்க. அந்த சேமிப்பை நியாயமா முறையான வகையில இன்வெஸ்ட் செய்வதை உறுதிப்படுத்துங்க. இப்ப உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு மறுபடியும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்வோம். நீங்க 65 வயசுல நிம்மதியா வாழ்வீங்க. இது ரொம்ப சுலபம். உங்க சேவிங்ஸ தொடர்ந்து இன்வெஸ்ட் செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நம்புறோம். இன்னும் பாருங்க, பல இன்வெஸ்டிங் கான்செப்டை நீங்க கத்துக்க நாங்க உதவி செய்யறோம். உங்க அபிப்பிராயத்தை எங்களுக்கு editor@templeton.com தெரிவிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.